தேசிய வணக்கம். இன்றைய பாரதத்தின் பிரதம பிரச்சனையான கிருமி யுத்தத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க நமது பாரத பிரதமர் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளுக்கு, வழிநடத்தும் தமிழக அரசுக்கும் செயல்படுத்தும் மக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கமும் நன்றிகளும். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த கொடிய நோயிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிப்பதற்காக செய்யும் சத்தியாகிரகமே இந்த 21 நாள் ஊரடங்கு சட்டம். இந்த 21 நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு நல்ல விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணோம்னா அது வந்து இயல்பாகவே நமக்கு மாறிடும். அல்லது ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதுவும் நம்ம எரிபலிருந்தே போயிடும். உதாரணத்துக்கு குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கத்தை 21 நாள் நம்ம கைவிட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா அந்த பழக்கமே நமக்கு இல்லாமல் போயிடும். போதை குறைவாக வேணும்னா தண்ணி அடிக்கலாம், நிறைய வேணா தியானம் பண்ணலாம். தியானம் இஸ் நத்திங் பட் இன்வர்ட் டிராவலிங், உள்நோக்கி உள்முகம் நோக்கி ஒரு பயணம். ஒரு சாதாரண மிஷின் கூட கொஞ்ச நாளில் பழுது அடைந்துடும். ஆனால் இந்த மிஷின், மனுஷங்கிற இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நமக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? கண்ணை திற உலகம் தெரியும், கண் மூடு நீ தெரிவாய். அப்படி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்காக எவ்வளோ நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த மிஷினுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மூச்சு பயிற்சி, அப்புறம் உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகள், இது எல்லாத்தையும் இந்த 21 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு ஒரு இயல்பாகவே மாறிடும். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி, நல்லெண்ணங்களை மட்டுமே பரப்புதல். அதாவது இந்த நோயிலிருந்து உலகம் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாடும் நாமும் நலமாக இருக்கிறோம், இப்படி நம்ம அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும். உண்மையிலேயே இந்த நோயிலிருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நினைச்சுக்கிட்டு இந்த நோய் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அமைதியாக இருத்தல். அரசு சொல்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமை. மக்களாகிய நம் ஒத்துழைப்போடு விரைவில் இந்தியா இந்த நோயிலிருந்து மட்டுமல்ல, எந்த போர் வந்தாலும் அதில் வென்று மெழுகுவது ஒளிர்வது நிச்சயம். ஜெய்ஹிந்த். மேலும் இது மாதிரி சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோ அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.